வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். அனைத்து பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்து சென்றது. குறிப்பாக விவசாயத்துக்கு முக்கியத்துவமாக விளங்கியிருக்கக்கூடிய உரங்கள் தட்டுப்பாடு நிலவின அதே நேரத்திலே இறுதியாக இப்பொழுது எரிபொருள் கூட குறிப்பாக மண்ணெண்ணெய் இல்லாத நிலைமையிலே மக்கள் 1000க்கும் அதிகமான ரூபாக்களை கொடுத்து அந்த மண்ணெண்ணெயை பெற்று விவசாயத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். கடல் தொழிலுக்கு செல்லக்கூடிய உறவுகள் இவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே மண்ணெண்ணெயுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 350 ரூபாவுக்கு கிட்டவாக அந்த விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 4 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலிலே இதற்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களை இந்த தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் எவ்வாறு ஈடு செய்ய போகிறார்கள் என்கின்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த நேரத்திலே அரசியல் பிரச்சனைகளும் நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல்வாதிகள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளிலே ஈடுபடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கால சூழலிலே இன்றைய பத்திரிகைகளிலே எவ்வாறான செய்திகள் வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நாட்டை மீட்டெடுக்க தமிழ் தலைவர்களும் கைகோர்க்க வேண்டும் என ஜிஜி பொன்னம்பலத்தை உதாரணம் காட்டி அனுராதபுரத்திலே ஜனாதிபதி உரை என்கின்ற செய்தி. நேற்றைய தினம் அனுராதபுரத்திலே வழிபாடுகளை முடித்துக் கொண்டு மக்களை சந்தித்த போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட்டனர். சுதந்திரம் பெற்ற பின்னர் தான் பிரிந்தனர். இப்போது நமக்கு முன்னால் ஒரு கடினமான காலம் உள்ளது. நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். சுதந்திரம் பெற இடதுசாரி தலைவர்கள் ஒன்று சேர்ந்தனர். ஜிஜி பொன்னம்பலம் போன்ற தமிழ் தலைவர்களும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். நாம் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடான சந்திப்பின் பின்னர் உங்களில் சிலர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி என்கின்ற அந்த வசனத்தின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஜனாதிபதி இப்பொழுது முன்னைய அந்த ஒற்றுமை தொடர்பாக அல்லது முன்னைய காலத்திலேயே எடுத்திருக்க வேண்டிய ஒரு கடினமான முடிவுகள் தொடர்பாக ஜிஜி பொன்னம்பலம் அவர்களை மேற்கோள் காட்டி இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து குறிப்பாக வடக்கு அரசியலிலே தாக்கம் செலுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே அனுராதபுரத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். சுற்றுலாவிகளை இந்த அனுராதபுரத்திலே தங்க வைக்க வேண்டும், அதிலே குறிப்பிட்ட நாட்கள் அவர்கள் செலவு செய்யக்கூடியவாறு அனுராதபுரத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற விடயங்களை ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே வீழ்ந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நிமித்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதற்காக வெளிநாட்டவர்களுடைய உதவிகள் கோரப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நேரத்திலே அரசாங்கத்திடம் எதிர்பார்க்க வேண்டாம், அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த காலம் முடிந்துவிட்டது, இனி மக்கள் அரசாங்கத்துக்கு உதவ வேண்டிய காலத்திலே இப்பொழுது நாடு இருக்கிறது. எனவே அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்க வேண்டாம் என்றும் அனைவரையும் வர சொல்லுங்கள், அதாவது கட்சிகளைச் சேர்ந்திருக்கக்கூடிய பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப வருமாறு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. முன்பகுதியிலே மேலும் ரணில் நாட்டுக்கு வரம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விடயம் நடக்க வேண்டுமாயின் தகுதியானவர்களுக்கு அது வழங்க வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் வகையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நாட்டின் காவலராக மாறி கட்டியெழுப்பும் பொறுப்பை சுமந்து வருகிறார். தூர நோக்குடன் செயற்படும் தலைவர் என்ற வகையில் இந்த நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றுள்ள ஜனாதிபதி ரணில் நிச்சயம் நாட்டை கட்டி எழுப்புவார் என்று மிகுந்தலை ராஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மிகுந்தலை புனித தலத்துக்கு சென்று ஜனாதிபதி நேற்று பயணம் மேற்கொண்டு அங்கே வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார். இங்கு முக்கியமான உரிய ஆட்சி இருக்கக்கூடிய கலாநிதி தர்மரத்தினது நாயக தேரர் இது இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக 1983 எல்ஜிடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் விடுதலை முன்னணி அதாவது ஜேவிபி என்பன செயற்பட்டன. அந்த நேரத்திலே குண்டுகள் வெடித்தன. ஆனால் அந்த நேரத்தில் கூட நாடு இத்தகைய அழுத்தங்களுக்கோ இவ்வாறான கடினமான சூழ்நிலைக்கோ தள்ளப்படவில்லை என்றும் இன்று ஒரு பக்கம் கொரோனா, மறுபக்கம் அரசியல் ஸ்திரத்தன்மை இன்மை, அதே போல இனவாதம் மதவாதம் அனைத்தும் உள்ளன. நாடு இருந்தாலும் இறுதியிலே நாட்டிலே சட்டம் இல்லாமல் போனதை நாங்கள் அறிவோம். போலீசாருடைய வாகனங்களிலே போதைப் பொருள் கடத்தியவர்கள் இப்பொழுது சோதனைகள் செய்கிறார்கள் என்று பல்வேறு விடயங்களை மேற்கோள் காட்டி
குறித்த மத தலைவர் பல்வேறு விடயங்களை பேசியிருக்கிறார். அது தொடர்பாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் முட்டையினுடைய விலை தொடர்பான நிர்ணயங்கள் பேசப்பட்டிருந்தன. முட்டையினுடைய விலை இறக்குமதி செய்வது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. இப்பொழுது கோழி இறைச்சிக்கும் கட்டுப்பாடு விலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கோழி இறைச்சிக்கான கட்டுப்பாடு விலையை அரசாங்கம் விதிப்பதற்கு அவதானம் செலுத்தி இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. குறிப்பாக கோழி பண்ணையாளர்கள் விலை குறைப்புக்கு ஒப்புக்கொண்டால் கட்டுப்பாடு விலையை அவசியமில்லை என்றும், கடந்த இரண்டு வாரங்களிலே பல அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. இதன்படி பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், மிளகாய் மற்றும் நுகர்வுப் பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கான சில்லறை விலையும் இதனால் எதிர்வரும் நாட்களிலே குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நல்லாட்சியிலே செய்ய முடியாததை இப்போதாவது செய்வோம் என ஜனாதிபதி முன்பாக துமிந்த திசநாயக்க தெரிவித்திருக்கிறார். 2015 இந்த நாட்டுக்காக காத்திருக்கின்றோம். ஆனால் அன்று அதை சரியாக செய்ய முடியவில்லை. இன்று 7 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியமான அரசியல் நீரோட்டங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த செய்தி விட விரிவாக செல்கிறது. குறிப்பாக நாட்டை இருந்ததை விட சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவ்வாறு முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசநாயக்க இந்த விடயங்களை தெரிவித்ததாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இதே நேரத்திலே வசந்த முதலிகை நேற்று சுயஇடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வசந்த முதலிகை இப்பொழுது சிஐடியினிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரச விரோத நடவடிக்கைகளிலே ஈடுபட்டார்களா அல்லது பயங்கரவாத செயற்பாடுகளிலே ஈடுபட்டார்களா என்பது தொடர்பிலே விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு பரிந்துரை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களை சந்திப்பதற்காக சரத் பொன்சேகா நேற்றைய தினம் சென்றிருக்கிறார். இருப்பினும் அவர் சந்திக்க முடியவில்லை. குறிப்பாக நாட்டிலே பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் கூட்டிச் செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான கால சூழலிலே பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அமைச்சர் விடாப்பிடி என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமைச்சர் சிஐடியினரை விசாரிப்பதற்கு அழைத்திருக்கிறார். குறிப்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீது முறைப்பாடுகளும் சிலது அவர் பதிவு செய்திருக்கிறார், பேசியிருக்கிறார், அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழலிலே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உத்தேச மறுசீரமைப்பு திட்டத்துக்கு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. ஆனாலும் அமைச்சர் அதனை விடாப்பிடியாக செய்து முடிப்பார் என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய முன்மொழியப்பட்ட மறுசீரமைப்பு திட்டம் குறித்து தொழிற்சங்கங்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தொழிற்சங்கங்களே போராட்டத்தை இன்று நடாத்த உள்ளன. போராட்டம் நடாத்தும் உரிமைக்கு சவால் விடுக்கவில்லை. ஆனால் பெட்ரோலியம் மற்றும் மின்சாரம் ஆகிய இரண்டு துறைகளுக்கும் இந்த இரண்டு துறைகளுமே மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை அமைச்சர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே வேலையை செய்யுங்கள் இல்லையில் வீடு செல்லுங்கள் என அரசு பணியாளர்கள் மீது ஜனாதிபதி ரணில் பாய்ச்சல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலையை செய்ய முடிந்தால் வேலையை செய்யுங்கள், இல்லாவிட்டால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அனுராதபுரத்திலே நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலேயே மேற்கண்டவாறு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கீழ்மட்டத்தில் ஏராளமான அரசு அதிகாரிகள் உள்ளனர். ஒரு கிராம அலுவலகர் பிரிவுக்கு சுமார் 9 அதிகாரிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அவர்கள் கிராம அலுவலகர் பிரிவை பிரித்து ஒவ்வொருவரும் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேலை செய்ய முடிந்தால் வேலை செய்யுங்கள், முடியாவிட்டால் வீட்டுக்கு செல்லுங்கள். நாங்கள் வேலை செய்யாமல் பணம் வழங்க தயாராக இல்லை. அந்த பொறுப்பை மாவட்ட செயலர் ஏற்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் யாரும் இலவசமாக யாருக்கும் உணவளிக்க முடியாது. ஏதாவது செய்ய வேண்டும். என்னாலும் இலவசமாக சாப்பிட முடியாது. இந்த நாட்டை முன்னேற்றாவிட்டால் நானும் வெளியேற வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காத்தவர் ரணிலே முன்னாள் அமைச்சர் புகழாரம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கட்டமிடப்பட்ட செய்தியாக ஒரு தொகுதி அரசியல் கைதிகள் முதற்கட்டமாக விடுவிப்பு நீதி அமைச்சர் திட்டவட்டமாக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே பெட்ரோல் கொள்வனவு யாழிலே கடும் மந்தம் QR முறையால் வந்த விளைவு என்கின்றபடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நல்லூரிலே புனருத்தானம் செய்யப்பட்ட சித்திரத்தேர் வெள்ளோட்டம் என்கின்ற செய்திகளும் மண்ணெண்ணெய் இனி 340 ரூபாய் 4 மடங்கால் இது எகிறியது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே லோரி மற்றும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதிலே போனியாவை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது.
உட்பக செய்திகளிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே கொடுபாய ராஜபக்சவுக்கு தண்டனை வழங்க வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரால் ஐநாவுக்கு மனு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே இராணுவ கொமாண்டோக்களால் கொடுபாயவுக்கு உச்ச பாதுகாப்பு. இலங்கைக்கு மீண்டும் பெறவுள்ள முன்னாள் ஜனாதிபதி கொடுபாய ராஜபக்சவுக்கு இராணுவ கொமாண்டோக்களுடைய பாதுகாப்பு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாக இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, வேலை செய்யாத அரசு ஊழியர்கள் உடனடியாக வீடு செல்லுங்கள். ரணில் காட்டமாக தெரிவிப்பு என்கின்றபடியும் தலைப்பு செய்தியாகப்பட்டிருக்கிறது. வேலை செய்யாத அரசு ஊழியர்கள் உடனடியாக வீடு செல்லுங்கள். வேலை செய்ய முடியாத அரசு ஊழியர்களுக்கு பணம் தர முடியாது. வேலை செய்ய முடியாத அரசு ஊழியர்கள் பொறுப்பை மாவட்ட செயலர்களை ஏற்க வேண்டும். அதே நேரத்திலே அரசு யாருக்கும் இலவசமாக உணவளிக்க முடியாது என்கின்ற விடயங்களை ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், இன்று நாட்டு மக்கள் மிகுந்த அழுத்தத்திலே உள்ளார்கள். வரலாற்றிலே இத்தகையதொரு அழுத்தம் ஏற்பட்டதில்லை. அந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும். கடந்த வருடத்தை விட எமது பொருளாதாரம் 8% குறையும். இது வேகமாக இடம்பெறுகிறது. அது அந்த பலனை அனைவரும் அனுபவிக்க வேண்டி வரும். இவ்வாறு நிகழ்கின்ற போது நாம் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே 253 ரூபாவால் மண்ணெண்ணினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக மண்ணெண்ணினுடைய விலை 340 ரூபாவாக இப்பொழுது விற்பனை செய்யப்படுகிறது. இருப்பினும் அந்த மண்ணெண்ணை அனைவருக்கும் கிடைக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்திலே குறிப்பாக கொரோனா காரணமாக யாழ் போதனாவிலே 7 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மீண்டும் முகமூடியோடு முகக்கவசங்களோடு மக்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே கொரோனா தொற்றுக்குள்ளான 7 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக யாழ் போதனா வைத்தியசாலையிலே கொரோனா கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே தேவைக்கு அதிகமாக சேகரிக்கப்படும் முட்டைகள் அரசுடமையாக்கப்படும். அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். உற்பத்தியாளர்களினால் தேவைக்கு அதிகமாக அனாவசியமாக சேகரிக்கப்படும் முட்டைகளை அரசுடமையாக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இந்த முட்டைகளிலும் இவ்வாறு பதுக்கல் இடம்பெறுகிறது என்கிறது மிகவும் விமர்சனத்துக்குள்ளான விடயமாக இப்பொழுது அமைந்திருக்கிறது. அரசியலிலிருந்து ஓய்வு பெற மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. பவுனியாவிலே விபத்து இளைஞன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய வலம்புரி பத்திரிகையிலும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் சீன கப்பல் விவகாரம் இலங்கையினுடைய நிலைமையை இந்தியா புரிந்து கொள்ளும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவும் தெரிவித்திருக்கிறார். இலங்கையினுடைய நிலைமையை இந்தியா புரிந்து கொண்டிருக்கின்ற காரணங்கள் தொடர்பாகவும் அவை தொடர்பான மேற்கோள்களும் அவர் தெரிவித்து இந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனிடத்திலே நெருக்கடிக்கு நானும் பொறுப்பு, நாட்டை மீட்க ரணிலே சுரந்தவர் முன்னாள் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டின் நெருக்கடிக்கு நானும் பொறுப்பு என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை மீட்க ஜனாதிபதி ரணிலே சுரந்தவர் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சொவியிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வசந்த முதலிகை கைது, ஐநா அறிக்கையாளர் ஆழ்ந்த கவலை வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகை பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டமை குறித்து மனித உரிமைகள் பாதுகாவலர்களுக்கான அல்லது பாதுகாவலர்களுக்கான ஐநாவினுடைய விசுவல் அறிக்கையாளர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே கொரோனா மரணங்கள் நாளாந்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 4 கொரோனா மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உத்தேசம் மறு சீரமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது தொடர்பாக சில தொழிற்சங்கங்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் அந்த தொழிற்சங்கங்களானது அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது சில அரசியல் கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே செயற்படுகின்ற காரணத்தால் அவர்கள் இவ்வாறு எதிர்க்கிறார்கள் என்கின்ற விடயத்தை எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த நாட்களிலே QR முறை நடைமுறைக்கு கொண்டு வந்ததனை தொடர்ந்து அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பெயர் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இப்பொழுது அவருடைய முடிவுகளும் சிலது மக்களால் வரவேற்கக்கூடிய முடிவுகளாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உட்பக செய்திகளிலே தூர நோக்குடன் செயற்படும் ரணிலால் நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என மிகிந்தலை ராஜமகா விகாராதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய உட்பக்கத்திலே பதிவாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் முன்பக்கத்திலே தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, மனித உரிமை பாதுகாவலர்களை தடுத்து வைக்கும் உத்தரவிலே கையெழுத்திட வேண்டாம் என ஜனாதிபதி ரணிலிடம் ஐநா மனித உரிமைகள் பாதுகாப்பாளர்கள் தொடர்பான விசேட அறிக்கையாளர் வலியுறுத்தி இருக்கிறார். அவ்வாறு செய்வது இலங்கைக்கு 2 நாளாக அமையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். மனித உரிமை பாதுகாவலர்களான வசந்த முதலிகை போன்றோர்
கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்றமை தாம் மிகுந்த கவலை அடைவதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவுகளிலே கையெழுத்திட வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அவ்வாறு செய்வது இலங்கைக்கு இரண்டு நாளாக அமையும் எனவும் அவர் மேலும் செய்தி வெளியிட்டிருக்கிறார். இவர்களது கைது தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட பல்வேறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ஐநா மனித உரிமைகள் பாதுகாவலர் இந்த பதிவு இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அவருடைய இந்த பதிவு இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த இதே போல இன்றைய ஏனைய பத்திரிகைகள், குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய விடயங்களாக தமிழகத்திலே இதுவரை 134 பேர் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. நீர் கட்டணம் 70% உயரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்சார கட்டணம் 70% கூடியிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மடங்கு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 400% என்று சொல்லலாம். இந்த அதிகரிப்பானது மண்ணெண்ணைக்கு நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுது நீர் கட்டணமும் இவ்வாறு 70% உயரமாக இருந்தால் மக்கள் எவ்வாறு இதனை தாங்கிக் கொள்வார்கள் என்கின்ற பிரச்சனைகள் நாட்டிலே இப்பொழுது பேசப்படுகிறது. சவேந்திர சில்வா உட்பட யுத்த குற்றவாளிகளை தடை செய்ய வேல்ஸ் அரசிடம் கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேல்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான உத்தரவாதத்தையும் இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் யுத்த குற்றங்கள், தற்போதும் இலங்கையில் தொடரும் ஆட்கடத்தல்கள் மற்றும் சித்திரவதைகளுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே முன்னாள் இலங்கை இராணுவ தளபதியான சவேந்திர சில்வா உட்பட இனங்காணப்பட்ட யுத்த குற்றவாளிகளை பிரித்தானியா அரசு தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு வேல்ஸ் அரசாங்கம் மற்றும் வேல்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்களுடைய ஆதரவை திரட்டும் நோக்கிலே முக்கிய ராஜதந்திர சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட அந்த செய்தி விரிவாக செல்கிறது. வேலையற்ற அரசு ஊழியர்களுடன் விலகிச் செல்லுங்கள் என ஜனாதிபதி ரணில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எவருக்கும் சும்மா உணவளிக்க முடியாது. இதனால் வேலை செய்யாத அரசு ஊழியர்கள் இருந்தால் உடனடியாக விலகிச் செல்லுங்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலே உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இனி எங்களுக்கு நாங்களே உதவியாக இருக்க வேண்டும். வெளியிலிருந்து கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைத்துவிட்டன. இந்தியா, அமெரிக்கா, உலக வங்கிகள் உதவிகள் வழங்கியிருக்கின்றன. இந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விவசாயத்திலே நெற்பயிற்சியிலே இட்டு அதனை ஆரம்பிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலை திட்டங்களை செய்யும் போது இங்கே அனைவருக்கும் வேலை திட்டங்கள் உள்ளன. இதிலே பிரதேச சபை உறுப்பினர்கள் என்ன குறைபாடுகள் உள்ளன என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இதே நேரத்தில் மண்ணெண்ணினுடைய விலை அதிகரிப்பு தொடர்பான செய்தி தினக்குரல் பத்திரிகையும் தந்திருக்கிறது. 340 ரூபாவாக இந்த விலை அதிகரிப்பு நிகழ்ந்திருக்கிறது. கோழி இறைச்சிக்கும் விலை கட்டுப்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கோழி இறைச்சிக்கான கட்டுப்பாடு விலையை விதிக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே நாட்டின் தலைவர்களுக்கும் பங்கா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விசாரிக்க விரும்பாததால் தனக்கு சந்தேகம் எழுந்திருப்பதாக கர்தனால் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இன்றைய முன்பகுதியிலே பதிவாகியிருக்கிறது. ஜெனிவாவுக்குள்ளே இலங்கையை தள்ளிவிட்டுள்ள ரணிலின் அரசு எதிர்க்கட்சி பிரதமர் கொறடாவான லக்ஷ்மண் கிரியல தெரிவித்திருக்கிறார். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் ஜெனிவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அமைதியான முறையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது தாக்குதலை நடத்தி இலங்கையை சர்வதேசத்துக்கு மத்தியிலே ஆபத்துக்குள் தள்ளியுள்ளனர் என்று எதிர்க்கட்சி பிரதமர் கொறடாவான ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே அமெரிக்காவில் தலைமறைவான இலங்கையினுடைய 9 கடற்படையினர் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவிலே கூட்டு பயிற்சியிலே பங்கேற்று பின்னர் கப்பலிலிருந்து பாய்ந்து சென்று தலைமறைவான 9 கடற்படை வீரர்கள் அமெரிக்க சட்ட அமுலாக்க அதிகாரிகளிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை குழுவுடன் இணைந்து வாபஸ் புறப்பட்டிருந்த அமெரிக்க கடலோர காவல்படை ரோந்து கப்பல் உள்நாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் அமெரிக்க கடலோர காவலர்களுடைய சகாக்களின் தலையீட்டலின் மூலம் அவர்கள் கண்டுபிடிப்பதற்கான இலங்கை கடற்படையினுடைய உத்தியோகபூர்வ ராஜதந்திர வழிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக செல்லக்கூடிய அந்த செய்தி 2 பக்கத்திலும் தொடர்கிறது. குறிப்பாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு விளையாட்டு நிகழ்வுக்கு சென்றிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அங்கிருந்து தலைமறைவாகியிருக்கிறார்கள். இப்பொழுது கடற்படையினரும் இவ்வாறு தலைமறைவாகியிருக்கிறார்கள். எனவே இலங்கைக்கு வருவதற்கு அல்லது இலங்கையிலிருந்து தப்பிப்பதற்கு அனைவரும் முயற்சிக்கின்ற மாதிரியான செயற்பாடுகளே இப்பொழுது இடம்பெறுகிறது. குறிப்பாக இந்தியாவிலும் தஞ்சம் போகக்கூடியவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. ரஞ்சன் ராமநாயக்க இவ்வாறு விடுதலை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டை விட்டு செல்ல முன்னர் என்னிடம் கோட்டா யோசனை கேட்டிருக்க வேண்டும் என
என மைந்த குருரார் ரணிலை பாராட்டுகிறார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வகட்சி அரசுக்கான முயற்சி தோல்வி என்கின்றபடியும் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, முடிந்தால் வேலை செய்யுங்கள் இல்லையில் வீடு செல்லுங்கள். அரசு ஊழியர்கள் மீது ஜனாதிபதி காட்டம். வேலையை செய்ய முடிந்தால் வேலை செய்யுங்கள், முடியாவிட்டால் வீட்டுக்கு செல்லுங்கள், நாங்கள் வேலை செய்யாமல் பணம் வழங்க தயாராக இல்லை. இவ்வாறு காட்டமாக தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஏற்கனவே அந்த செய்தி தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். இரண்டு நாளை ஏற்படுத்தாதீர்கள், ஜனாதிபதிக்கு ஐநா எச்சரிக்கை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய அமைப்பாளர்கள் வசந்த முதலிக்கு மற்றும் அவருடைய தடுப்பு காவல் உத்தரவுகளிலே கையெழுத்திட வேண்டாம் என்று. இவ்வாறு கையெழுத்திடம் பட்சத்திலே இருண்ட ஒரு நாளை நோக்கி இலங்கை செல்லும் என்கின்ற விடயங்களையும் வலியுறுத்தப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. நாட்டின் நெருக்கடிகளுக்கு நானும் பொறுப்பாளியே, முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முன்பக்கத்திலே புகைப்படம் தரப்பட்டிருக்கிறது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய கைலாச வாகன திருவிழாவிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே துப்பாக்கிச்சூடு, இருவர் மரணம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. மன்னனினுடைய விலை 340 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. உணவின்றி மணல் தீடையிலே பரிதவித்த இளைஞர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். படகு மூலமாக அகதியாக இந்தியா சென்ற 2.5 மாத கை குழந்தை உட்பட சென்றிருக்கக்கூடிய இந்த பயணிகள் உணவின்றி அங்கே மணல் திடலிலே நிற்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்திலே அமெரிக்க சட்டத்தை மீறினர் கோட்டாபய மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சட்டத்தை மீறினார் என்கின்ற குற்றச்சாட்டிலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது அந்த நாட்டின் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 2019 அமெரிக்க குடியுரிமையை கொடுப்பார் ராஜபக்ஷ துறப்பதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. IMF ஒப்பந்தத்திலே சீனாவின் கடன் தாக்கம் செலுத்தும், குறிப்பாக சீனாவினுடைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக நாங்கள் கடந்த நாட்களிலே பேசியிருந்தோம். அது தொடர்பாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மண்ணினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மசுகண்ணையினுடைய விலைகள் அல்லது உலக சந்தையிலே பெட்ரோலினுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்திலே விலை குறைப்பை செய்ய வேண்டிய நேரத்திலே விலை அதிகரிப்பு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் உட்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் களவாடப்பட்ட மாட்டை பிடித்து போலீசாரிடம் மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. கூடுதல் கட்டணம் வசூலித்த பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. நாளாந்தம் உதயன் பலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.